இன்றைய நம்முடைய திருக்குறள் நிகழ்ச்சியில நாம ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பை தான் மக்கள்கிட்ட கேட்க போறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியோட 100 நாட்கள் வந்து நிறைவடைகிறது. ஸோ இந்த 100 நாள் ஆட்சிக்கு மக்கள் போடக்கூடிய மதிப்பெண் என்ன, மக்கள் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு அவர்கள்ட்ட எழுப்பக்கூடிய கேள்வி. ஸோ மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க நம்மளோட திருக்குறள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஏன் இப்போ ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று 100 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கிறார் ஆகஸ்ட் 15ஓட, அவரோட ஆட்சிக்கு மக்களாக உங்களுடைய மதிப்பெண் என்ன? 100க்கு ஒரு 90 மார்க் தரலாம். 85 மார்க் கொடுக்கலாம். 100க்கு 90 மார்க் போடலாம். 100க்கு ஒரு 75 தரலாம். 100க்கு ஒரு 90% கொடுக்கலாம். அவருக்கு 100க்கு 80 போடும் சார். 100 மார்க் 90 மார்க் மேலேயே கொடுக்கலாம் சார் அவருக்கு. 100க்கு 100 கேரண்டி. 100க்கு 90க்கு மேலேயே போடலாம். 100க்கு 80 மார்க் போடலாம். 100க்கு 90 மார்க் போடலாம். மார்க் போடுற அளவுக்கு அவங்க இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அச்சீவ்மெண்ட் வரணும். 100க்கு 90% கொரோனாவில் தான் நாங்கள் வீட்டு வேலை செஞ்சு பிழைக்கிறோங்க. கொஞ்சம் லாக்டவுன் போட்டுட்டா பஸ்ஸு கிஸ்ஸு வராதனால கொஞ்சம் கஷ்டப்படுறோம், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக டிஎம்கே பிடிக்காது, அது வேறு விஷயம், அது தனிப்பட்ட கருத்து. ஆனால் இப்போதைக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது. சுறுசுறுப்பாக இருக்காரு, வந்ததுலேருந்து கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு அன்றாடம் என்ன பிரச்சனையோ அதை கையாளுறாரு. 60 வயசு மேல்பட்டவங்களுக்கு ஜென்ஸு கூட ஒரு சகாயம் பண்ணால் நல்லாயிருக்கும். கூட சீக்கிரம் அந்த பள்ளிங்க திறக்கணும். குழந்தையோட பிரச்சனை கொஞ்சம் முடியும், ஏன்னா வீட்டை ரொம்ப ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க. குழந்தைய வச்சுக்கின்னு ஹஸ்பண்டும் வேலைக்கு பார்க்கணும். அதை பள்ளியும் கல்லூரியும் கூட சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு திறந்தா ரொம்ப சந்தோஷம், நல்லா சந்தோஷப்படும் சார். மழை பெஞ்சால் வந்து அங்கங்கே வெள்ளம் போகுது இல்லையா, இதை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஈஸியான வழி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு சின்ன குளம் ஒன்று வெட்டணும். ஒவ்வொரு வட்டத்துக்கும் கவர்மெண்ட் இடம் இருக்கும், அது ஒரு குளம் ஒன்று வெட்டிட்டா அந்த ஏரியா தண்ணி போகிறோம், அந்த குளத்துக்கு ஏறினா பூமி நீர் மட்டும் நல்லா வரும். இப்போதைக்கு எதுவும் இல்லை சார், இனி அவரோட ஆட்சியை பொறுத்து இருக்கும். அந்த கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு போட்டுட்டு கடையை மூடுறது அது மூடுறது, அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸ்டாலினுக்கு நல்ல வரலாறு காத அளவுக்கு காமராஜர் மாதிரி நல்லா பேர் கிடைக்கும். சௌரியமாக இருக்க தான் வேணாங்க, என்ன பண்ண போகிறோம், இவங்களாம் செய்ய முடியாது. இது ஊறி போச்சு, இது சாக்கடையாக ஊறி போச்சு, இதை ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். இவ்வளோ ஜாஸ்தியான பண்ணி எங்கே இருக்கு, செஞ்சு கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறோம். பட் ஸ்டில் நல்ல டெவலப்மெண்ட் தேவை, அவர் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அவரால் பண்ண முடியல, இது அதுவே ரொம்ப பெட்ரு. நிறையா படித்த பட்டதாரிகள் வந்து இன்னும் சரியான வேலை கிடைக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். வருவாய்த்துறை தான் இன்றைக்கி மிகப்பெரிய வருவாயை ஈட்டி கொடுக்கறது தமிழ்நாட்டில். இந்த லஞ்சத்தை ஒழிச்சாங்கன்னா எல்லா லஞ்சமும் ஒழிஞ்சு போயிடும். ஆட்சியாளருக்கு வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணிடணும். மாஸ்க் போடணும், ஹேண்ட் டச் தரணும், அதிகமான கூட சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணணும், அதுமாரி சில விஷயங்களை வந்து பயன்படுத்தி கூட்டங்களை வர வச்சா போதும். மக்களுக்கு இப்போ இவங்க வெள்ள அறிக்கை கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம்தான். ஏன்னா இவங்க பூசா வந்திருக்காங்க, இதே வெள்ள அறிக்கை அவங்க அது அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. வருங்காலம் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நல்லபடியாக ஜென்ரேஷனை வளர்த்து நல்ல விலைவாசிங்க குறைச்சி எல்லாமே நல்லபடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரோல் விலை குறைஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்த ஜென்ரேஷனாவது நல்லபடியாக சுகமாக வாழ்னா நல்லாயிருக்கும். மருத்துவ இது எல்லாமே நல்லபடியாக இருந்தால் நல்லா இருக்கும். இலவச பஸ்லாம் விட்டுருக்காங்க, லேடிஸ்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, முதல் இருந்ததோட இப்போ நல்லாயிருக்கு. இப்போ 70 ஃபேமிலியை கோயில் நம்பிட்டு அங்கே பக்கத்தில் கூடியிருக்கோம் சார். எங்களுக்கு போதுமான எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட, நானும் அதில் ஒருத்தன். அதை வந்து சேகர் பாபு ஏதோ கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, அடியோடு இடிச்சிட்டு இது பண்ண சொல்லும்போது மனசு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதை வந்து முதல்வர்கிட்ட போய் எல்லாம் முதல் வந்து எடுத்து சொல்லலான்னு நாங்கள் நினைத்திக்கிட்டு இருக்கோங்க. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா கூட அந்த இடிக்கிறதுக்கு உள்ள சரின்னு சொல்லிவிடுவோம். இப்போ எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை சார், அதனால் கோயில் வீட்லேயே தான் சார் குடியிருக்கோம். இதை மாத்திரம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். காடில் அந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் தராங்க இல்லையா, அது வந்து எங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் ஃபோட்டோ வைக்கணும் போது அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மட்டும் ஐயா ஏதாச்சும் பண்ணாருன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கொரோனா இதுவே நல்லா அழகாக சூப்பராக ஹேண்ட்லிங் பண்ணாங்க. ரேஷன் கடை இதெல்லாம் வந்து நல்லா சுமூகமாக ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கவர்மெண்டில் வந்து ஊசி போட மாட்டுறாங்க, ஆதார் கார்டை கொடு, ஐடி கார்டை கொடு, அதை கொடு, இதை கொடுன்றாங்க. இப்போ இல்லாதப்பட்ட எங்களை மாதிரி ஆளுங்க ஊசி போடலைன்னா நாங்கள் எப்படி சார் ரோட்டில் நடக்கும்போது உங்களுக்கு கொரோனா தொற்று பரவத்தான் செய்யும்.
அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. புள்ளைங்க படிப்பு மெயின், ஸ்கூல் தரக்கணும். அதெல்லாம் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லில் வந்து அவங்க ரிஃபார்ம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அதை பண்ணினா நல்லாயிருக்கும். இவ்வளோ பண்ணுறாரு அவர் சந்தோஷமாக இருக்குதுப்பா. கட்சி வரைக்கும் இதே மாதிரி பண்ணார்னா இன்னும் மக்களுக்கெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கும். ஆட்டோக்கு என்ன சொல்லணும், நல்லதை செய்யணும், நல்லதை பார்க்கணும், அதுதான் நமக்கு. 1500 கொடுக்குறோன்னாங்க, 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க. முதியோர் பென்ஷனு 1000 ரூபா தான் தராங்க. 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதுவரில் வந்த பாடு இப்போ வந்த ஜோதம் நல்ல சுறுப்பாந்தாரு. புனர் இது மந்தமாகிட்டாரு போகுது. பரவாயில்ல, அந்த 1000 ரூபா தரேன் மாதம் அதுவும் போடல. அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி திட்டம்லாம் பண்ணல. மிடில் கிளாஸு அவங்களுக்கு தான் போய் சேருது எல்லாமே. ரொம்ப கீழே உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் ஃபேவராக பண்ணாருனா நல்லாயிருக்கும். ஆவின் பால் பிரச்சனை தான் அதுவாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பணம் கட்டி ஆவின் பால் வாங்குகிறோம். ஆனால் அதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஆனால் கஸ்டமர் யாரும் தரமாட்டேன்றாங்க. கல்வி கடன்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வருக்காரு. மற்றபடி ஒரு சில பேலன்ஸ்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அன்றாட வாழ்க்கையில் இந்த கொரோனா டைமில் எந்த இன்ஜெக்ஷன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்காக கொஞ்சம் நல்லா